வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி செடியை பற்றி பார்க்க போகிறோங்க. என்னோடய மாடி தோட்டத்தில் இந்த டைமில் சாமந்தி செடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. நான் இயர்லி பார்த்திங்கன்னா வருஷம் இந்த டைமில் தான் இந்த பூக்களானது, அதாவது நாட்டு சாமந்தின்றது பூக்க ஆரம்பிக்கும். மற்ற ஹைப்ரிட் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல சீசனில் பூக்குது. பட் இந்த செடி பார்த்திங்கன்னா எனக்கு வருஷத்துக்கு இந்த நவம்பர் டு மோஸ்ட்லி பிப்ரவரி வரைக்கும் கூட இந்த பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செடியை மல்டிப்ளை பண்ணுறது. நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்றத. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் எடுத்ததுங்க. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ முட்டுக்கள் எவ்வளோ பூக்கள்னு சொல்லிவிட்டு. இது வந்து லாஸ்ட் இயர் சேம் டைம் இதே டைமில் இவ்வளோ பூக்கள் பூத்திருந்தது. ஸோ இது வந்து ஒரே தொட்டியில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் டைமில் இந்த செடிகளெல்லாம் பூக்கள் இல்லாதப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேங்க. மோஸ்ட்லி ஒரே ஒரு ஸ்டெம்மோட ஒரு சின்ன செடி இருந்தது. நான் அப்போதுலேருந்து என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னா உரங்கள் சேர்த்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். மந்த்லி முழு வெயிலில் வைக்கலைங்க, ஃபுல் சம்மரில் ஃபுல் ஹீட்டில், அந்த ஹீட்டில் வச்சுருந்தோன்னா செடி கருகி போயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி இந்த செடியை வந்து பாதுகாத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ நவம்பர் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையானதை இன்னும் உரங்கள் எல்லாத்தையும் சரியாக பாதுகாத்து கட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த இயர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது இந்த வருஷம், ஐ மீன் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த பார்ட் ஆஃப் வீடியோ எடுத்தேன். பூக்கள் மொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஜஸ்ட்டு 3 டேஸ் முன்னாடி தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாக்ட் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நான் காமிச்சது லாஸ்ட் இயர் எடுத்தது, இது கரண்ட். நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பூக்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, இவ்வளோ தான் மொட்டுக்கள் இருக்குது. ஸோ அதிலிருந்து கட் பண்ணி இந்த கத்திரிக்காய் செடி இருக்கக்கூடிய தொட்டிலேயே ஊண்டியிருந்தேன். திரும்ப பாருங்கள், நல்லா இலைகள் தழைச்சி வந்துட்டுருக்கு, முட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் சீசன் முடிஞ்சப்புறம் செடியை பாதுகாத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் உங்களுக்கு நிறையா பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்கும். நம்ம தொட்டிகளை மற்ற செடிகளுக்கு பயன்படுத்திக்கிட்டே வரலாங்க. லாஸ்ட் இயரில் எனக்கு எக்கச்சக்கமான முட்டுகள் இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் இயர் எடுத்தது தான், எவ்வளோ முட்டுகள் இருந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் இந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா, வருஷத்துக்கு இந்த டைம் வரைக்கும் அதை வந்து நீங்கள் பெருசாக கவனிக்க கூட தேவையில்லை. ஓரமாக வச்சுருந்தீங்கன்னா அது அது சைடில் வளர்ந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த டைம் வரும்போது நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு தேவையான உரங்கள் மண்புழு உரமோ நீங்கள் வாழைப்பழ கரைசல் இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கலாம் பூக்கள் நிறையா வைக்கிறதுக்கு. நான் கொடுத்துட்ருக்கிறது மண்புழு உரம் தான். ஸோ மண்புழு உரம் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே நல்லா வந்துட்ருக்கும். அதுவும் நானே தயார் செய்கிற மண்புழு உரம் தான். என்னோடய வெர்மி கம்போஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பண்ண வேண்டியது. இப்போ கரண்ட்லி மழை ரொம்ப பேஞ்சிட்ருக்கிறதுனால ஓரளவுக்கு பூக்கள் மொட்டுகளாக மாறுறது, மொட்டிலேருந்து பூவாக மாறுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒன்ஸ் மழை வந்து நின்றுச்சுன்னா இன்னும் நல்லா பூக்குங்க. ஸோ அதை நான் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சாமந்தி செடி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.